அண்மைச்செய்தி வெளியாகி இருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு சிறை கைதிகளுக்கான பதிவேடு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதிவேட்டு எண் என்னவென்றால் 00144040 என்ற கைதிகளுக்கான எண் கொடுக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வருமான வரித்துறையின் சோதனை, அதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையின் சோதனையைத் தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சிறை பதிவேடு எண்ணை வெளியிட்டிருக்கிறது புழல் சிறை நிர்வாகம். அதற்கான அந்த எண் தற்பொழுது வெளியிட்டிருப்பதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் செல்வசூரியன். செல்வசூரியன், விரிவான தகவலை பதிவிடுங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கைதிகளுக்கான பதிவேடு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தற்பொழுது விசாரணை வேறு தொடங்கி இருக்கிறது, கூடுதல் விவரங்களை தெரிவிங்க. வணக்கம். நேற்று முன்தினம் இரவு வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற அந்த வழக்கில் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி கைது செய்திருக்கிற ஒரு சூழலில் அவரை 24 மணி நேரத்துக்குள்ளாக அருகில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்பது சட்டமாக இருந்தது. இருந்தபோதும் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததன் காரணமாக சென்னை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி அல்லி அவர்கள் செந்தில் பாலாஜி சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நேரில் வருகை தந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி விசாரித்தார். விசாரித்ததன் அடிப்படையில் முதல்கட்டமாக வருகிற 28 தேதி வரை அவருக்கு நீதிமன்ற காவல் என்பது வழங்கப்பட்டது. அதன்படி அவர் புழல் இருக்கக்கூடிய சிறையின் ஒரு கைதியாகவே பார்க்கப்பட்டு அவர் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது. அதன் காரணமாக பார்த்தோம்னால் புழல் சிறை கைதிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிறை பதிவேடு எண் என்பது தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எண் என்பது 00144040 என்கிற அந்த சிறை பதிவேடு எண் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறை பதிவேட்டு எண்ணின் கீழ் தான் அவர் தற்போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் சிஆர்பிஎஃப் வீரர்கள் நேற்றைய தினம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சூழலில் தற்போது சிறைத்துறை அதிகாரிகள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய 6 மாடியில் இருக்கக்கூடிய ஐசியூ முழுவதும் சிறைத்துறை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி முழுவதுமாக சிறைத்துறை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அவர்களுக்கான அந்த 28 வரை முழுவதுமே அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறைத்துறை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் தான் இருப்பார். இல்லை என்றால் அவர் வெளியே வருவதற்கான ஒரே வாய்ப்பாக இருப்பது தற்போது அவர் நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய அந்த ஜாமீன் மனு என்பது விசாரணைக்கு வந்து அவர் ஜாமீன் வழங்கப்பட்டால் அவர் பிணையில் வெளியே வரலாம் என்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுவரையும் அவர் நீதிமன்ற காவல் தான் இருப்பார். இந்த சிறை கைதியின் பதிவேட்டின் கீழே தான் அவர் பாதுகாப்பு என்பது வழங்கப்படும். அவர் ஒரு கைதியாக தற்போது பதிவேடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி. விரிவான தகவலுக்கு நன்றி செல்வசூரியன்.